ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா புலிமேரா 2. இந்த படத்தில் யாரையும் நடிச்சிருக்காங்கன்னா சத்யம் ராஜேஷ், ரவிவர்மா, காமாட்சி, சாந்தினி மற்றும் சிவபுரம்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அனில் விஸ்வநாத் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான ஆக ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா கார்த்தி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அனி மால்வே நடிச்சிருக்காங்க மற்றும் சுப்பிரபலன் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராஜு முருகன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.3.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா வர திங்கக்கிழமை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா டைகர் 3. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சல்மான் கான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா கட்ரீனா கைஃப் நடிச்சிருக்காங்க. இம்ரான் மற்றும் சிவபவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மணிஷர்மா அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா அனிமல். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. பாபி தியோல் மற்றும் சிவபவன்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சந்தீப் ரெட்டி வங்க அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐயன்று படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10.7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை என்ன பார்க்கலாம்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா இந்த படத்துக்கான ஓட்ரைஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தாங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போடுற பட்சத்தில் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. இப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.